இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் யாரால் வெளியிடப்பட்டதுன்னா மெக்காலா அவரால் தான் வெளியிடப்பட்டது. அது வெளியிடப்பட்ட ஆண்டு 1835. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நௌரோஜி தான் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் ஆவார். தாதாபாய் நௌரோஜி அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் குரல், ராஸ்து கோப்தார் அப்படின்னு ரெண்டு பத்திரிகைகளை நடத்தி வந்தவர் தாதாபாய் நௌரோஜி ஆவார். சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் வந்து பெங்காலியில் ஒரு வங்காளத்தில் பெங்காலிங்கிற பத்திரிகையை நடத்தி வந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆவார். திலகர், பாலகங்காதர திலகர் பார்த்திங்கன்னா கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளை நடத்தி வந்தார். தாதாபாய் நௌரோஜி 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். தாதாபாய் நௌரோஜி அவர் அமைத்த அமைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய கழகங்கிற அமைப்பை 1865 லண்டனில் தொடங்கியிருப்பார். அதே மாதிரி இந்திய கிழக்கிந்திய கழகம் அது 1866 அமைக்கப்பட்டது. இந்திய சங்கம் அல்லது இந்திய கழகம்னு சொல்வது 1865, கிழக்கிந்திய கழகத்தை 1866 தாதாபாய் நௌரோஜியால் தொடங்கப்பட்டது. தாதாபாய் நௌரோஜி அவர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு, அது வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியாச்சியமும் என்ற நூல் தான் தாதாபாய் நௌரோஜியால் வெளியிடப்பட்டது. அது வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1901. காந்தியடிகள் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் பார்த்திங்கன்னா 1915 தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் ஆங்கில கல்வி பார்த்திங்கன்னா 1823 அறிமுகப்படுத்தப்பட்டது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் திலகர் ஆவார், பாலகங்காதர திலகர். இவர் வந்து அதை சொன்ன ஆண்டு பார்த்திங்கன்னா 1897. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக் பேக் உள்ள கொஸ்டின் தான். இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த முண்டா கிளர்ச்சி நம்ம பார்த்ததே தான் ரிப்பீட்டாக அதே இது தான் வருது. அதனால் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன். சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. இது யாரால் தொடங்கப்பட்டது என்னங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸே பார்த்துட்டோம். சென்னை மகாஜன சங்கம் இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1884. இந்திய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. இந்திய தண்டனை சட்டம் இது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1870. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? WC பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் ஆவார். இதில் புக் பேக்கில் இது பொறுத்துக. பாலகங்காதர திலகர் அவர் வெளியிட்ட இதழ் பார்த்திங்கன்னா கேசரி என்பதாகும். தாதாபாய் நௌரோஜி இவர் வெளியிட்ட இதழ் இந்தியாவின் குரல் என்பதாகும். மெக்காலே அவர் வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை வெளியிட்டவர் மெக்காலே ஆவார். வில்லியம் டிக்பை இவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸில் ஒரு செய்தியாளராக இருந்திருப்பார். வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் என்பதாகும்.